அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஒரு புதுமையான ஸ்வீட் ரெசிபி. நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டீங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எதில் செஞ்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இன்றைக்கி வந்து முருங்கைக்காயை வச்சு தான் இந்த ஸ்வீட் ரெசிபி செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஹல்வா தான் இது. வாங்க, எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதில் வந்து தட்டை வச்சுட்டு ரெண்டு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சம் மீடியம் சைஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி பரத்தி வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். முருங்கைக்காய் வந்து நல்ல சதப்பற்றுள்ள முருங்கைக்காய் எடுத்துக்கோங்க. இது வந்து நல்ல பெரிய முருங்கைக்காய், அதனால நான் ரெண்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அளவுகளை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அடுத்ததாக ஸ்வீட்டுக்காக நான் வந்து வெல்லம் சேர்க்க போகிறேன். ஆனால் இதுக்கு வந்து கருப்பட்டி சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இன்னும் ஹெல்த்தியும் கூட. என்கிட்ட இப்போ கருப்பட்டி இல்லை, அதனால நான் வந்து வெல்லம் தான் சேர்க்குறேன். இது வந்து 300 கிராம் எடுத்திருக்கேன். இப்போது இதை உடச்சி இதில் போட்டுட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணி வெல்லம் கரையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அடுத்ததாக இன்னொரு பாத்திரத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம் பருப்பும் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பும் எடுத்துருக்கேன். இதை வந்து நல்லா சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் இதை ஊறட்டும். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஊறினதுக்கப்புறமா நம்ம இதை வந்து அரைச்சி சேர்க்க போகிறோம். இப்போ வந்து முருங்கைக்காய் வெந்துருச்சா அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை வந்து ஆற வச்சுட்டு நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ முருங்கைக்காய் நல்லா ஆறிடுச்சு. இதில் உள்ள விதைகள் எல்லாத்தையுமே நம்ம நீக்கிடலாம், இது நமக்கு தேவையில்லை. இதில் இருக்கிற சதையை மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். நார் எடுத்துடாதீங்க, வெறும் சதையை மட்டும் எடுங்க. இதுக்கு வந்து மீடியமாக உள்ள முருங்கைக்காய் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப பிஞ்சியும் நல்லா இருக்காது, ரொம்ப முத்தலும் எடுத்துடாதீங்க. நல்ல சதையாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போது இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம் விதையை நீக்கிட்டு. இப்போ எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணி எதுவுமே ஊற்றாமல் இந்த மாதிரி நல்லா திக்கான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இது வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு ஒரு உரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் அதே ஜாரில் நம்ம ஊற வச்சிருக்கிற முந்திரி பாதாமையும் அரைச்சிடலாம். பாதாமில் வந்து தோல் நீக்கிடுங்க. இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பால் ஊற்றி நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போது நம்ம ஹல்வா கிண்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்திருக்கேன். நல்லா அடிகனமான பேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து வீட்டில் உருக்கின நெய் தான், நல்ல மணமாக இருக்கும். இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துடலாம். இப்போ முந்திரி பருப்பு ஓரளவுக்கு செவந்ததுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இருக்கிற நெய்யில் நம்ம அப்படியே வந்து ஹல்வா கிண்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முருங்கைக்காயை இது கூட சேர்த்துடலாம். முருங்கைக்காயை சேர்த்துட்டு இது வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ வந்து நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற வெள்ளப்பாக இது கூட சேர்த்துடலாம். இந்த வெள்ளப்பாகில் வந்து ஒரு 2 ஏலக்காய் தட்டி போட்டு நீங்கள் வந்து காய்ச்சிக்கிறங்க வாசனைக்காக. அடுத்ததாக இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பாதாம் பேஸ்ட்டை நான் இதில் சேர்த்துக்கிறேன்.
இப்போ இதையும் போட்டு நல்லா அடிப்பிடிக்க விட்டுறாமல் ஓரளவுக்கு ரெண்டுமே நல்லா வேகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இது கொஞ்சம் சுருண்டதுக்கப்புறமா இதில் வந்து நான் ஒரு 1/4 லிட்ரு பால், நல்லா திக்கான பால் சேர்த்துக்கிறேன். ஃபுல் க்ரீம் மில்க் தான் நான் சேர்க்குறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த பால் வற்றி எல்லாமே வெந்து சுருண்டு வர்ற வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது கிண்டி முடிக்கிறதுக்கு சரியாக எனக்கு வந்து 25 நிமிஷம் ஆணுச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த நெய்யை வந்து ஹல்வா வந்து நல்லா உரிகிற அளவுக்கு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது உள்ளே இழுத்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நெய் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா சுருண்டு சுருண்டு வரணும். பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு. இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சம் நெய் சேர்க்குறேன். நெய் சேர்க்குறது வந்து நம்மளோட விருப்பம்தான், நம்ம எவ்வளோ வேண்டாலும் சேர்த்துக்கலாம். இது வந்து வீட்டில் உருக்கின நெய்யுங்கிறதுனால நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு வந்து சரியாக ஒரு 100 ml அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், இன்னும் வந்து நல்லா சுருண்டு வந்தாச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டு ஸ்டேஜ் தான். இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு இன்னும் ஒரு 2-3 டைம் நல்லா பிரட்டி விட்டுட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், முன்னே இருந்ததுக்கு நல்லா திக்காயிடுச்சு. இப்போது இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை. நம்மளுக்கு சூப்பரான பதத்தில் ஹல்வா கிடச்சாச்சு. இப்போ வந்து இதை ஒரு நெய் தடவுன பாத்திரத்தில் கொஞ்சம் முந்திரி வச்சு அலங்கரிச்சிட்டு ஹல்வாவை நம்ம பாத்திரத்தில் மாற்றிடலாம். இது டேஸ்ட்டு மட்டும் இல்லைங்க, ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஹல்வா தான் இது. முருங்கைக்காயில் நிறைய இரும்பு சத்து, நார் சத்து, அந்த மாதிரி எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. முருங்கைக்காயை அதிகமாக உணவில் சேர்த்துக்கோங்க. முருங்கைக்காய் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்வீட் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள். இது முருங்கைக்காயில் தான் பண்ணீங்க அப்படின்னு யாருனாலையுமே கண்டுபிடிக்க முடியாதுங்க. அந்தளவுக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டு, சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், ஒரு லைட் க்ரீன் கலரில் செம்ம டேஸ்டான, பார்க்கவே சூப்பரான ஒரு ஹல்வா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்ட்டு. மஷாலா, செம்ம டேஸ்ட்டு. அப்படியே வாயில் வச்ச உடனேமே கரையுது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு இதோட டேஸ்ட்டு தெரியும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டுட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.